கடலுக்கடியில் ஒரு பண்ணை. கதை கரோல் ஆண்ட்ரஃபி. நீலமும் பச்சையும் கலந்த தண்ணீரின் ஆழத்தில் வலைப்பாதங்கள் கொண்ட ஆடுகளின் குரல் குமிழிகளாகப் போகிறது. உப்பு சுவையுள்ள நல்ல கடற்பாசிகளை மேய்ந்து ரோமங்களை நனைக்கும் நீரில் மேலும் கீழும் ஆடுகள் நீந்துகின்றன. ஈரமான நீல நிற புல்வெளிகளின் ஆழத்தில் கடல் பசுக்களின் கூட்டம் மிதந்தபடி மா என கத்துகின்றன. ஒரு நத்தை கூடு நாற்காலியில் அமர்ந்து கடல் கன்னி பால் கறக்கிறாள். அந்த பசுக்கள் சிரிக்கின்றன. அவள் கைகள் குளிர்ச்சியாக இருக்கின்றன. மலைகளும் பள்ளத்தாக்குகளும் நிறைந்த கடலின் ஆழத்தில் தண்ணீர் பன்றிகள் தேநீருக்கான தின்பண்டங்களை மோப்பம் பிடிக்கின்றன. பன்றி குட்டிகள் விளையாடுகின்றன. ஒரு பெண் பன்றி குட்டி சிப்பியின் மீது சாய்ந்தபடி ஒரு முத்தை வெளியே எடுக்கிறாள். புதர்களும் வழிகளும் நிறைந்த பெருங்கடலின் ஆழத்தில் மீனின் கண்கள் கொண்ட ஆடுகள் கூச்சல் போடுகின்றன. ஒரு உடைந்த படகினை மெல்லுவதில் அவைகள் மும்புறமாக உள்ளன. ஒரு பேராசைக்கார ஆடு நங்கூரத்தை கடிக்கிறது. அலையலையாக அசையும் உப்பு நீர் புற்களின் ஆழத்தில் பண்ணை குதிரைக்கு நிறைய ஓய்வு நேரம் உள்ளது. மேளத்தையும் சாக்ஸபோனையும் வயலினையும் ஒரு ஆக்டபஸ் இசைத்து அசைந்து இசைக்க டால்ஃபினுடன் சேர்ந்து நடனமாடுகிறது அக்குதிரை. பல மைல்கள் நீண்ட மென்மையான கருப்பு நீரின் ஆழத்தில் சூரியனின் கடைசி கதிர்கள் ஒளிர்ந்து மூழ்கி மறையும் இடத்தில் நீருக்கடியில் பண்ணை நாய் குறைக்கத் தொடங்குகிறது. இது கடல் தூக்கத்திற்கான நேரம். இருள் சூழ்கிறது. ஆட்டுத்தொழுவத்தில் உள்ள ஆட்டுக்குட்டிகள் மிதந்தபடி குரட்டை விடுகின்றன. புதிதாக நனைந்த வைக்கோல் மெத்தையில் கடல் பசுக்கள் அரவணைத்து உறங்குகின்றன. கன்றுக்குட்டிகளை தூங்க வைக்க கடல் கன்னி மாயக்கதை வாசிக்கிறாள். அப்பொழுது குதிரைக்கும் ஆட்டுக்கும் தொழுவத்தில் தலையணை சண்டை நடக்கிறது. ஈரமான பன்றி குட்டிகள் கீழே பதுங்கி இளஞ்சிவப்பு கூட்டமாக படுத்து உறங்குகின்றன. ஒவ்வொரு பன்றியும் விடுகிற மூச்சு ஒரு பெரிய குமிழியை உருவாக்குகிறது. சேவல் கொட்டாவி விடுகிறது. உத்தரத்தில் உள்ள கோழிகளும் தரையில் உள்ள நாயும் தூங்க வேண்டிய நேரம் இது. கடல் வானத்தில் நட்சத்திர மீன்கள் மின்னுகின்றன. அதில் மின்சார விலாங்கு மீன்கள் வால் நட்சத்திரங்களாக உள்ளன. நீரின் சொர்க்கத்தில் டால்ஃபின் மீனின் வெள்ளி நிறத்தோல் நிலாவாக உள்ளது. அங்கே தேவதை மீன் நீந்துகிறது. கடலுக்கு அடியில் அந்த பண்ணை பாதுகாப்பாக உள்ளது. ஆழத்தில் உள்ளது. அங்குள்ள உயிரினங்கள் அயர்ந்து உறங்குகின்றன.